செயலாள வேலை பார்க்கிற பெண்களை எவ்வளவு தரக்குறைவா பேசினாரு அதுக்கு ஜாலரா திட்டவன் அதுக்கு சரின்னு பேசினவன் இந்த மாரிதாஸ் எல்லா ஊடகத்துலேயும் ஒரு கும்பல் வந்து உட்கார்ந்துட்டு மக்களுக்கான எந்த செய்தியும் போய் சேர்ந்துடக்கூடாது அரசுக்கு ஜால்ரா அடிக்கிற செய்திகள் மட்டும்தான் போய் சேரணும்னு ஒரு கும்பல் போ போராடிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் மக்களுக்கான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த ஊடகத்தை தன்னை தன்னுடைய உயிரை நேசிக்கிறாம எவ்வளவு நியூஸ் அர்ணப் கார்டியன்லேயும் எழுதி தழ்றாங்க போய் அர்ணப் கோசாமி விமர்சி இடைநிலை சமூகத்தினர் ஊடகத்தை கையில் எடுக்கும் போது அதை அவர்கள் ஆயுதமா பயன்படுத்தும் போது உங்களுக்கு இவ்வளவு எளிதே ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி விமர்சிக்கிறது அது மாலன் கையில இருந்தப்ப விமர்சிக்கிறது சோ கையில இருந்தப்ப விமர்சிக்கிறது ஹிந்து ராம் கையில இருந்தப்ப விமர்சிக்கிறது காந்தி கொலையை நியாயப்படுத்தி கோட் சேவ்க்கு ஆதரவா பேசு நீங்க ஊடக அறத்தை பற்றி ஊடக தர்மத்தை பற்றி பேச யோக்கியது உங்களுக்கு இருக்கா நான் திரு மாரிதாஸ் அவர்களை கேட்குறேன் ஒரே ஒரு மீடியாவுக்கு இதுவரை நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களா ஏங்க நாங்கள் ஓப்பனாக கேட்குறோங்க அறக்கழகத்தின் சார்பாக நாங்கள் பேட்டி எடுக்கிறோங்க எங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஒயிட் போர்டில் வந்து புள்ளி உரத்தை எழுதி போட்ட மாரிதாஸ் இன்னைக்கு பவர் பாயிண்ட் வச்சு பிரசன்டேஷன் பண்ணுறாரு அது எப்படி சாதாரணமா இருந்த மாரிதாஸுக்கு இன்னைக்கு மதுரையில நிறைய வீடெல்லாம் வந்துருச்சு அது எப்படி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அப்படியே மெய் செலுத்து போச்சு எனக்கு ஜீவ சகாப்தனுடைய மனைவி கூட திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஓவியா கூடையே சுத்திக்கிட்டு இருக்காங்களா கொஞ்சமாச்சும் வேணாமா மாமியார் கூட மருமகள் சுத்த மாட்டாங்களா ஜிஹாப் தன்னுடைய அம்மா தான் ஓவியா இந்த சின்ன விஷயம் கூட தெரியாம ஆய்வு பண்றாங்க ஆய்வு இந்த பிஜேபி தலைவர்களில் எத்தனை தலைவர்கள் தங்களுடைய மருமகனா ஒரு இஸ்லாமியரை வச்சிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் எடுக்கலாமா சுப்பிரமணிய இருந்து முரளி மனோகர் இருந்து வாஜ் அத்வானி தம்பியிலிருந்து நரேந்திர மோடி தம்பியில இருந்து வணக்கம் குறிப்பாக முக முக்கியமாக ரெண்டு ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழக ஊடகத்துறை சார்ந்தவர்களை கடுமையாக விமர்சித்தார் யூடியூபராக இருக்கிற வந்து மாரிதாஸ் அவர்கள் குறிப்பாக தீகா பெரியாரஸ்டர்கள் தான் தமிழ்நாட்டை நாசம் செய்வது ஒரு சித்திரைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் சில புள்ளியோரையும் இருக்கிறார் சில ஆய்வுகளும் தெரிவித்திருக்கிறார் நீங்களும் ஒரு சக பத்திரிக்கையாளர் எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல நான் வந்து மாரிதாஸுக்கு பதில் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் பதில் சொல்கிற அளவுக்கு கூட தகுதியானவர் மாரிதாஸ் கிடையாது தொடர்ந்து சங்கிகள் வந்து ஊடகங்களை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மிரட்டுற துணியை இந்த மிரட்டுற போக்கை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற முறையில் இதுக்கு நான் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாரிதாஸ்னுங்கிற நபர் ஒருபடி மேலே போய் அவருடைய குடும்பத்தாரனுடைய உறவை எடுத்துக்கிட்டு அவங்க எந்த அமைப்பில் இருக்காங்க இயக்கத்தில் இருக்காங்கன்னெலாம் பேசி அதனுடைய தொடர்பை சொல்லி பார்த்தீங்க பேசுற என்னதா இருந்தாலும் ஒரு ஒரு கருத்தை விமர்சிக்கலாம் ஒரு நபரை விமர்சிக்கலாம் அவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே போக யாருக்கும் உரிமை கிடையாது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னன்னா இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிட்டா இப்போ பிஜேபியில் எடுத்துக்கிட்டால் பிஜேபியில் இருக்கிறவங்க காங்கிரஸினரிடையோ திமுகவினர்டையோ அதிமுகவினர்யோ எந்த விதமான உறவும் வச்சுக்கிறாம இருக்காங்களா அவங்க எந்த விதமான கொடுத்தல் வாங்கலன்னு இது பண்ணாமல் இருக்காங்களா எத்தனையோ பேர் மாற்றுக் கட்சியினர்லேருந்து பொண்ணு எடுக்கிறாங்க பொண்ணு கொடுக்குறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப 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 இயல்பான விஷயம் நான் இன்னும் சொல்கிறேன் அதாவது பிஜேபி வந்து எவ்வளவு தூரம் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இஸ்லாமிய வெறுப்பை வந்து கொண்டு சென்றுருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதே நேரத்தில் இந்த பிஜேபி தலைவர்களில் எத்தனை தலைவர்கள் தங்களுடைய மருமகனாக ஒரு இஸ்லாமியரை வச்சுருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் எடுக்கலாமா சுப்பிரமணிய முரளி மனோகர் ஜோஷியிலேருந்து வாஜ் அத்வானி தம்பியிலருந்து மோடி தம்பியிலருந்து எத்தனை பேர் சகோதரர்லேருந்து எத்தனை பேர் வந்து முஸ்லீம் மாப்பிள்ள அவங்க மாப்பிள்ளையாக இருக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை அப்படி எத்தனை பேர்த்த லிஸ்ட் பண்ணலான்னு இருக்கலாமா இது இதெல்லாம் ஒரு அறுவறுப்பான விஷயம் இல்லையா ஒரு நபரை விமர்சி அவனுடைய கருத்தியல் விமர்சி ஆனால் அவனுடைய பர்சனலுக்குள்ளே போய் அவனுடைய குடும்பத்துக்குள்ளே போக நீ யார் சரி அதை விடுங்க ஆய்வு மேற்கொண்டு நியூஸ் எயிட்டின் பற்றி அப்படியே ஆய்வு பண்ணேன் அப்படின்ங்கிறாரு இவர் ஆய்வு பண்ண லட்சணம் என்ன என்ன நியூஸ் எயிட்டீனில் ஊழல்ங்கிறத ஆய்வு பண்ணி வெளிக்கொண்டு வந்தாரா இல்லை இந்த பிஎம் கேர்ன்னு ஒரு இது வச்சுட்டு அது அரசு அமைப்பே கிடையாது தனியார் அமைப்புன்னு சொன்னாங்களே அப்படி எதுவும் ஊழலை வெளிக்கொண்டு வந்தாரா இவர் யார் குணசேகரன் மாமனார் வந்து களி இது தெரியாதா ஊடகத்தில் சாதாரண ரிப்போர்ட்டரை கேட்டு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாருங்க அடுத்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அப்படியே மெய் சிலுத்து போச்சு எனக்கு ஜீவ சகாப்தனுடைய மனைவி கூட திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஓவியாக கூடையே கொஞ்சம் கொஞ்சமாச்சும் வேணாமா ஆ மாமியார் கூட மருமகள் மாட்டாங்களா ஆ ஜியோ சகாப் தன்னுடைய அம்மா தான் ஓவியா இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் ஆய்வு பண்ணுறாங்களா ஆய்வு ஏதோ நாசா விஞ்ஞானி அப்படியே ஆய்வு பண்ணி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாரு நாங்கள் ஆய்வு பண்ணட்டுமா சாதாரண பிளாக் போர்டில் வெறும் ஒயிட் போர்டில் வந்து புள்ளி ஓரத்தை எழுதி போட்ட மாரிதாஸ் இன்றைக்கி பவர் பாயிண்ட் வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு அது எப்படி சாதாரணமாக இருந்த மாரிதாஸுக்கு இன்றைக்கி மதுரையில் நிறைய வீடெல்லாம் வந்துருச்சு அது எப்படி இந்த உடவியலாளர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே அது குணசேகரனாக இருக்கட்டும் கார்த்திகை செல்வனாக இருக்கட்டும் அல்லது இன்னப்புற உடவியலாளராக இருக்கட்டும் நிறைய அவுட் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க நான் திரு மாரிதாஸ் அவர்களை கேட்குறேன் ஒரே ஒரு மீடியாவுக்கு இதுவரை நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களா ஏங்க நாங்கள் ஓப்பனாக கேட்குறோங்க அறக்கழகத்தின் சார்பாக நாங்கள் பேட்டி எடுக்கிறோங்க எங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா எங்கள் கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமாங்க பேசுகிறதெல்லாம் போய் ஏன்னா காந்தி கொலையை நியாயப்படுத்தி கோட்ஸேவுக்கு ஆதரவாக பேசின நீங்கள் ஊடக அறத்தை பற்றி ஊடக தர்மத்தை பற்றி பேச யோக்கியதம் உங்களுக்கு இருக்கா ஆ இதில் சொல்கிறீங்க அதுவும் ரொம்ப பர்சனலாக போய் அவன் இவன் முட்டாள்கள் அறிவு இருக்கா வேலையை விட்டு போங்க யார்யா நீ இதெல்லாம் சொல்ல யார் நீ ஆ ஒவ்வொரு ஆளும் இன்னைக்கு குணசேகர் வந்திருக்காங்க கார்த்திகை செல்வன் வந்திருக்காங்க ஆசிஃப் வந்திருக்காங்க சத்தியம் இருந்து சுந்தர் வந்திருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை எல்லாரும் அடிமட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க இன்னைக்கு ஊடகத்தின் மீது இவ்வளவு விமர்சனம் சொல்ற நீங்க பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஊடகம்னுங்கிறது வெறும் மாலன் கையிலையும் வெறும் சோக கையிலையும் மட்டும் இருந்துச்சே அப்போ வாயை பொத்திட்டு எதுவுமே பேச மாட்டீங்களே இடைநிலை சமூகத்தினர் ஊடகத்தை கையில் எடுத்துக்கும் போது அதை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு இவ்வளவு எரிதே ஏன் ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி விமர்சிக்கிறது அது மாலன் கையில் இருந்தப்போ விமர்சிக்கிறது சோ கையில் இருந்தப்போ விமர்சிக்கிறது ஹிந்து ராம் கையில் இருந்தப்ப விமர்சிக்கிறது சாதாரண எளிய மக்களின் கைகளுக்கு அது வர்றப்போ உங்களால் தாங்க முடியலை மெயில் அனுப்புறீங்களா ஏங்க என்ன மிரட்டி பார்க்குறீங்களா ஊடகத்தை மிரட்டி பார்க்குறீங்களா இது மாதிரி பல மிரட்டல்கள் பல உருட்டல்களை பார்த்து கடந்து வந்தாச்சுங்க இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் எந்த ஊடகவியலாளர்களும் அச்சப்படுற மாதிரி இல்லை போய் அர்ணப் கோசாமியை மிரட்டுங்க முடியுமா உங்களால் எவ்வளவு ஃபேக் நியூஸ் அர்ணப் கோசாமி பண்ணியிருக்காருன்னு ஆட்டிக்கில் வயர்லையும் கார்டியன்லேயும் எழுதி தள்ளுறாங்க போய் அர்ணப் விமர்சி விமர்சினால் முடியாதுல்ல மீடியாக்கள் இன்னைக்கு வட இந்திய மீடியாக்கள் வெறும் பிஜேபிக்கு செம்படிக்கிற மீடியாக்களா மாத்திருச்சு அதை உன்னால கேள்வி கேட்க முடியல இதே இதே ஊடகத்துல நீ பேசுற பொய்ய பச்சை பொய் அவ்வளவு புள்ளி விவரம் பொய்யு ஒரு கணக்கு ஒரு ஆஃப்டர் ஒரு கணக்கை வந்து எழுதி தெரிய சரியாக சொல்ல தெரியலை கணக்கை ஃபுல்லாக தப்பு தப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தனா செத்துப்போன அருண்ஜேட்லி ஆர்டர் வெளியிட்டாருன்னு சொல்கிற அப்படிப்பட்ட பொய்யான ஃபேக்கான ஒன் நியூஸை ஒன்று ஒன்று அந்த யூடியூப் அந்த உரையாடலை எடுத்து லோட்டஸ் டிவி வெளியிட்றானே அதுக்கு என்ன காரணம் அவர்களுக்கு திமுக காசு கொடுக்குதுன்னுதே அப்போ உனக்கு யார் காசு கொடுக்குறா உனக்கு எந்த இருந்து காசு வருது இதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலையெல்லாம் வேணாம் அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு முதல்ல நீ சரியா இருக்கணும் அதுக்கு நீ சரியா இல்ல நீயே இன்னொருத்தண்ட்ட காசு வாங்கிட்டு சிலர் கொடுக்குற எலும்பு துண்டுகளுக்காக வேலை செய்கிறவன் நீ நீ வந்து அறம் சார்ந்து நடக்கிற ஊடகவியலாளரை கேள்வி கேட்கிற எந்த உரிமையும் உனக்கு கிடையாது சரி இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னைக்கு உலகம் பூரா கொரோனா தாக்குதலுக்கு உள்ளாகி உலகம் பூரா நாடுகள் வாடிக்கிட்டு இருக்கும்போது உலகத்தில் எல்லா நாட்டு பிரதமரும் ஊடகத்தை சந்திக்கிறாங்க அவ்வளவு கான்ஃப்ளிக் இருந்தாலும் ட்ரம்ப் வந்து மீடியாவை மீட் பண்ணுறாரு ஆனால் இதுவரையும் இந்திய பிரதமர் எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு கொரோனா பிரச்சனை நடந்திருக்கு சீன பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் ஒரு தடவை கூட ஊடகத்தை சந்திக்கவில்லையே ஏன் ஊடகத்தின் கேள்விகளை சந்திக்கவே இத்தனைக்கும் அத்தனை மீடியாவும் கையில் வச்சுருக்க பிரதமர் ஊடகத்தை சந்திக்க அச்சப்படுறாரு ஏன் இதுக்கு பதில் சொல்ல முடி முடியுமா எல்லாம் ஊடக சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க ஊடகத்தில் வந்து உள்ளே ஊடுருவிட்டாங்க மாற்றத்திற்கான ஊடக மையம் தான் வந்து ரெக்யூர் பண்ணுது எப்படிங்க முஸ்லீம்ஸாக காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இடம் சரிங்க குறிப்பாக கம்யூனிஸ்ட் திக்காக்களின் கை கூடாரமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு எப்படி பார்க்கலாம் அதாவது ஊடகம் அப்படின்னுங்கிறத நான் வந்து பட்டியலிட முடியும் எத்தனை வலதுசாரி ஊடகவியலாளர்கள் இருக்காங்க பாண்டேவில் தொடங்கி இப்போ ரமேஷில் தொடங்கி எத்தனை பேர்த்த நான் பட்டியலிட அவங்க எண்ணம் பூரா வடது வலதுசாரி தன்மையிலேயே இருக்கும் பொய்யா சொல்லுவாங்க அப்படி எத்தனை ஊடகவியலாளரை நான் பட்ட பட்டியலிட ஏங்க உள்ளுக்குள்ளேயே அவ்வளவு முரண்பாடு இருக்குங்க ஒரு பக்கம் மக்களுக்கான செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஊடகவியலாளர் போராடனா அதே மீடியாவில் சிலர் வந்து அரசுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு மக்களுக்கான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு கும்பலும் இவர் சொல்கிற அதே அது வந்து எந்த மீடியாவாக இருக்கட்டும் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் காட்சி ஊடகமாக இருக்கட்டும் எழுத்து ஊடகமாக இருக்கட்டும் எல்லா ஊடகத்துலேயும் ஒரு கும்பல் வந்து உட்கார்ந்துட்டு மக்களுக்கான எந்த செய்தியும் போய் சேர்ந்துடக்கூடாது அரசுக்கு ஜால்ரா அடிக்கிற செய்திகள் மட்டும்தான் போய் சேரணும்னு ஒரு கும்பல் போ போராடிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் மக்களுக்கான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த ஊடகத்தை தன்னை தன்னுடைய உயிராக நேசிக்கிறான் பாருங்கள் மக்களை உண்மையாக நேசிக்கிறான் பாருங்கள் அவனும் ஊடகத்திலே உட்கார்ந்துருக்கான் இந்த ரெண்டு பேருக்குமான சண்டை இன்னைக்கு பொது வெளியில் மாறிக்கிட்டு இருக்குங்க இதே இதே எஸ் வி சேகரு ஊடகவியலாளராக வேலை பார்க்குற பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக பேசினாரு அதுக்கு ஜாலரா தட்டினேன் அதுக்கு சரின்னு பேசினவன் இந்த மாதிரிதாஸ் இந்த மாதிரி நான் பட்டியலிட முடியுங்க வெளியிலேருந்து எத்தனை எத்தனை அழுத்தங்கள் அத்தனை அழுத்தங்களையும் மீறி தான் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஊடகவியலாளர்கள் மீது நீங்கள் கக்குற வெறுப்புணர்ச்சி நீங்கள் 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 காட்டுகிற வெறுப்புணர்வு என்பது அது ஊடகத்தின் மீது காட்டுகிற வெறுப்பு அல்ல ஜனநாயகத்தின் மீது காட்டுகிற வெறுப்பு அதுதான் உண்மை உங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஊடகத்தின் குறவலையை வலையை நெறிக்க விரும்பலை ஜனநாயகத்தின் குறவலையை வலையை நெறிக்க அதனால தான் இன்றைக்கி ட்ரெண்டாகிருக்கு ஐ ஸ்டாண்ட் வித் நியூஸ் எயிட்டீன் சேவ் டெமோக்ரஸி அப்படின்னுங்கிற ஹேஷ்டாக்லாம் ஏன் ட்ரெண்ட் இதுக்கு காரணம் இந்த மண் தமிழ்நாட்டு மண் அப்படிப்பட்ட மண் இல்லை நீங்கள் என்ன தான் விமர்சித்தாலும் அவருக்குன்னு ஒரு இருக்காங்க அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அவங்க எப்படி புரிஞ்சிக்க முடியும் ஏதாவது ஏதாவது நடுநிலைங்கிறது என்பது ரெண்டு பக்கம் சாயால் பரப்பது ஒன்று தானே அதாவது நடுநிலைன்னெலாம் ஒன்றும் கிடையாதுங்க யார் நன்மைக்கும் தீமைக்கும் நடுநிலைனுங்கிறது என்ன நான் நன்மை பக்கம் நிற்கணும் தீமைக்கு எதிராக நிற்கணும் அதுதான் நடுநிலை நடுநிலைன்னெலாம் ஒன்றும் கிடையாது இவன் சொல்லுகிற நடுநிலைன்னு இல்லை குறிப்பாக இவரை பொறுத்தளவு இந்த மாடிதாஸை பொறுத்தளவு அவருடைய உடல் மொழி அவர் பேசுகிற வாகு இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனப்புரழ்வு கொண்டவராக தான் எனக்கு தெரியுது இதுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க டிக்டாகில் ஜிபி முத்து ரவுடி பேபி சூர்யா இவங்களுக்குந்தாங்க ஃபாலோவர்ஸ் இருக்குது அதனால் அவங்க தான் பெரியாலாம் என்ன மக்கள் வந்து எங்கே குரலி வித்தை காட்டுறானோ எவன் குரலி வித்தை காட்டுறானோ அவனை வேடிக்கை பார்க்க தான் செய்வாங்க நல்லதை மட்டும் பார்க்க மாட்டாங்க கெட்டதையும் தான் பார்ப்பாங்க அதுக்காக இப்போ மாறிதா சொல்லிட்டாருங்கிறதுக்காக நாளைக்கு யாரும் பிஜேபிக்குலாம் ஓட்டு போட மாட்டாங்க இவர் இவர் பேசிட்டாருங்கிறதுனால எந்த ஊடகவியலாளரும் தன்னுடைய கையில் வச்சுருக்க பேனாவை கீழே வச்சுட போகிறதில்ல எந்த ஊடக தன் தன்கிட்ட இருக்கிற எஃபிஷியண்ட்டான ஊடகவியலாளரை தூக்கி விடப் போகிறதில்லை அதனால் இவர் பேசி எதுவும் நடக்க போகிறதில்லை பயமுறுத்துறாரு அச்சுறுத்துறாரு ஆட்சி எங்கள் கையில் இருக்குது பார்த்துக்கங்க பயமுறுத்துறாரு இவங்க தாத்தா இவங்க அப்பா இவங்க கொள்ளு தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு தான் ஊடகத்துறையில் இருக்கிறோம் அதனால் இவருக்கெல்லாம் பயப்படுற மாதிரிலாம் யாரும் இங்கே இல்லை